வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக ஆரோக்கியமாக நலமாக வளமாக இருக்கேன் ஓகே அதே மாதிரி நீங்களும் இருக்கிறோடனே என்னோடய தெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக சேர்ந்து வேண்டிக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து ஹோம்மேட் கீ செய்ய போகிறேன் அதாவது ஹோம்மேட் நெய் செய்ய போகிறேன் ஓகே இன்றைக்கி இந்த நெய் செய்கிறதுக்கு நான் வந்து நாலு பார் அன்சால்ட் பட்டர் எடுத்திருக்கேன் ஸோ நெய் செய்யும்போது கொஞ்சம் நல்ல தரமான பட்டரை எடுத்துக்கிட்டோமா ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அந்த நெய் ஸோ முதல்ல நான் ரெண்டு பார் மட்டும் போட்டு செய்யலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே செஞ்சு வச்சது கொஞ்சம் இருக்குது பட் இன்றைக்கி உங்கள்கிட்ட காணிக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு மட்டும் பாய்க்கலான்னு நினச்சேன் பட் தீபாவளிலாம் அடுத்தடுத்து வருது கண்டிப்பாக நிறையா நெய் பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிப்போம் ஸோ அதுக்கு இப்போவே நான் வந்து செஞ்சுக்கிறது பெட்டர்னு நினச்சி ஸோ மூணு பட்டரை பட்டு பாரை வந்து நான் இது உழுக்க நான் ஆட் பண்ணுறேன் ஸோ எங்கே பட்டு வந்து இந்த ஒரு பார் வந்து நைன் டாலர் நைன்ட்டி சென்ட் ரிங்கிட் நைன்ட்டி சென்ட்ஸ் ஓகே ஸோ ஒரு நான் நான் வந்து ரெகுலராக ஃப்ரூட்ஸ் கேக்ஸ் ஃப்ரூட்ஸ் கேக் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் ரெகுலராகவே வந்து எங்கே பட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் அது வந்து நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அதில் ஒரு நாலு பார் எடுத்துருக்கேன் அன்றைக்கு நான் ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது என்னமோ மூணு தான் ஓகே ஸோ அது இந்த ஹோம்மேட் கீ வந்து நெய் காய்ச்சதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் உயரமான பாத்திரமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னா திடீர்னு அது பொங்கி வந்து பட்டுன்னு கீழே ஊற்றிடும் ஓகே ஸோ இது நான் வந்து நெய் செய்கிற என்னோடய ரெண்டாவது ரெண்டாவது அனுபவம் ஓகே கண்டிப்பாகவே இது யூடியூப்பில் யாரும் செய்கிறத பார்த்து தான் நானும் செஞ்சேன் ஓகே ஆனால் முதல்ல எனக்கு இது வருமா செட் ஆகுமான்னு நான் யோசித்தேன் அப்படியே நான் செஞ்சு வச்ச அந்த நெய்யை அதை நான் யூஸ் பண்ணாமலே அப்படியே அதை வச்சுட்டு திருப்பியும் போய் கடையில் காசு கொடுத்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அந்த நெய்யை நான் காய்ச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிஜமான நெய்யோட கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சுது ஓ இந்த நெய்யை நம்ம காய்ச்சி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சு வச்சுருந்தோமா அது வந்து செட் ஆகுது ஓகேவா ஸோ அதாவது நம்ம நம்ம நார்மலாக கடையில் வாங்கி அந்த டின்னை துறக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி கட்டியாக வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அது சொந்தமாகவே செட் ஆகிறதுக்கு அதுக்கு அட்லீஸ்ட் த்ரீ டூ ஃபைவ் டேஸ் எடுக்குது ஓகேவா ஸோ இன்றைக்கி உங்களுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் படிப்படியாகவே செஞ்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் மூணாவது பட்டர் பாழியம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாகவே இந்த ஹோம்மேட் நெய் செய்கிறதுக்கு கொஞ்சம் தரமான வில உள்ள பட்டர் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே சாப்பிட போகிறாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே செலவு பண்ணலான்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் நெய் வந்து இருபத்தஞ்சி வெள்ளி இருபத்தி நாலு வெள்ளிலேருந்து இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கு வைக்கிறாங்க நம்ம இன்றைக்கி இந்த ஒரு பார் வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் கிராம் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட நான் மூணு பார் கிட்டத்தட்டல கண்டிப்பாகவே நிஜமாகவே மூணு பார் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் த்ரீ பண்ணிக்கோங்களேன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ கடைசியில் நமக்கு வந்து எவ்வளோ பட்ரு சாரி நெ எவ்வளோ நெய்யை கிடைக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஓகே ஸோ இதுக்கு வந்து இந்த இந்த பட்டரை நம்ம இந்த பட்டர் நம்ம வந்து இந்த பானியில் போட்டதுக்கு அப்புறமாவே அது மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சால்டட் பட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உப்பு ஆட் பண்ண தேவையில்லை பட் அன்சால்ட் பட்டர் யூஸ் தான் நெய் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி மணல் மணலாக வந்து நமக்கு அது செட்டானதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும் ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக எ இந்த உப்பை அட் பண்ணியிருக்கேன்னு நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது அதனால் கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க முடிஞ்சால் கையில் ஒரு க்ளவ் போட்டுக்கோங்க க்ளஃப்னா துணி க்ளஃப் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப சுடுது இந்த கை செயின் காப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிண்டுறதுக்கு வேலைக்கே ஆகலை நான் அதனாலேயே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இன்னொன்று கிண்டும் போது ஆக அடி வரைக்கும் நம்ம கிண்டக்கூடாது ஏன்னா அது வந்து செட்டாகி அது அப்படியே திரிஞ்சு 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 கீழே போய் செட் ஆகும் ஸோ இப்போ இந்த பட்டரை பாருங்கள் அப்படி எல்லோ விஷாக இருக்குது இல்லையா இது அப்படியே தெளிஞ்சி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டி ரொம்ப வேகமாக கிண்டுனிங்கன்னா கையெல்லாம் பட்டுரும் முகத்திலெல்லாம் தெரிச்சிரும் ஸோ அதனால் கிண்டனும் ஸ்லோவாக கிண்டணும் பதமாக அருமையாக பார்த்து பத்திரமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் சுற்றி சுற்றி வந்து அப்படியே செட் ஆகுது ஸோ எனக்கு வந்து சும்மா இருக்க முடியல அதனால் அந்த கே கரண்டி வச்சு அங்கங்கே கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் நான் அந்த சுற்றி சுற்றி அங்கே நிற்கிறது இல்லையா அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் வந்து அந்த கண்டி கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கேன் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் மஞ்சள் மஞ்சேர்னு இருந்த நெய் லேசாக தெளிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது கொஞ்சம் வந்து செட்டாகி கீழே உட்கார ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு எனக்கு இந்த நெய் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இன்னொன்று என்னன்னா நீங்கள் இந்த நெய்யை கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்டு போயிட்டு வந்துடலான்னு மட்டும் போயிடாதீங்க அப்படி பொங்கி பொங்கியெல்லாம் பட்டுன்னு கீழே ஊற்றிடும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை நெய் செஞ்சுருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி பொங்கி ஊற்றிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து நெய் எடுக்கவே முடியாது ஓகே அது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் இது வந்து இந்த நெய்யை நீங்கள் காய்ச்சிரு காய்க்கும் போது பக்கத்தில் யாருமே இருக்காத மாதிரியும் அதாவது உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் வந்து நெய்யை காய்ச்சி வை வச்சுருங்க ஓகே அது செட்டாகி அதுக்கப்புறம் அது வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வடி கட் வடித்தட்டில் வடித்தட்டி அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாகவே கண்ணாடி பாத்திரத்தில் தான் வந்து நெய்யை ஊற்றி வைக்கணும் பிளாஸ்டிக்லேயோ இல்லை வேறு அலுமினியம் பாத்திரத்துலேயோ லெவசில்வர் பாத்திரத்திலேயோ ஊற்றி வச்சிடாதீங்க கண்டிப்பாகவே இதை வந்து கிளாஸ் ஜாரில் மட்டும்தான் ஊற்றி வைக்கணும் அதுவும் வந்து நல்லா அப்புறமா நம்ம மூடி வைக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் இப் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே திரிஞ்சு 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 ஒரு மாதிரி தெளிஞ்ச கலரில் வருது இல்லையா இப்போது இந்த மாதிரி சோப்பு நோற மாதிரி அப்படியே கொழுமி கொழுமி வரணும் இந்த மாதிரி சோப்பு நோர வந்தால் தான் உங்களோட நெய் வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அதாவது நம்ம வந்து சவுக்காரத்தூள் போட்டு நல்லா துணியெல்லாம் கும்மு கும்முன்னு கும்மி துவைக்கும் போது அந்த சோப்பு நுறைய சின்ன 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 நுரையாக வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் ஓகே உங்கள் கிட்டே வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சுத்தமாக கழுவு கண்டிப்பாகவே கழுவுணும் கழுவிட்டு இந்த கொதிச்சிக்கிட்டு இருந்த நெய்யில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னா சொந்தமாக அப்படியே பொறிஞ்சி வரும் ஸோ அப்படி இப்படி நல்லா நான் நீங்கள் கயறி விட்டுருலாம் அப்படி உங்ககிட்ட ஒரு கால் முருங்கை கீரை இல்லைன்னா கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி நிறையா போடலாம் அப்படி கருவேப்பிலையும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு எட்டுலேருந்து நாலுலேருந்து எட்டு மிளகு மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகு கூட நீங்கள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணலாம் ஓகே இப்போ இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதாவது இது ஆறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது இந்த இதில் போட்ட இந்த முருங்கைக்கீரை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கண்டிப்பாகவே இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பாத்திரமாக பார்த்து மூடி வச்சுக்கோங்க ஏன்னா சூடில் நம்ம மூடி வைக்கிறோம் இல்லையா நெய்யினாலே ஈ வர ஆரம்பிச்சிரும் ஸோ சூட்டில் நம்ம மூடி வைக்கும்போது அதோட அதோடய தண்ணி வந்து திருப்பி நெய்யில் படக்கூடாது ஸோ இப்போ நல்லா செட்டாயிருச்சு நான் வந்து இதை வடித்தட்டி எடுத்து பார்க்க போகிறேன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஓகே இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நான் இதை எடுத்து ஒரு சுத்தமான கிளாஸ் ஜாரில் வந்து நான் இதை ஊற்றிக்கிறேன் ஓகே ஸோ அடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அடுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தழும்ப தழும்ப வந்திருக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் வந்து கீழே இருக்கணும் அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட இது வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்னே வச்சுக்கோமே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் கிடச்சிருக்கு கூட ஓகே இப்போ அந்த பாத்திரத்தில் கண்டிப்பாக ஊற்ற முடியாது ஏன்னா அந்த கிளாஸ் ஜருக்கீல மேலே மூடி அதுக்கப்புறம் நம்ம டைட்டன் பண்ணணும் ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இந்த எக்ஸ்ட்ராவை இதை வந்து ஓ இதை வந்து என்கிட்ட மயோன்னிஸ் போத்தல்லாம் நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன் அதில் எல்லாத்துலேயும் நான் மணி பிளான் வைப்பேன் இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு போத்தல் இருக்குது அந்த போத்தலில் வந்து நான் இப்போது இந்த மீதம் இருக்கிற நெய்யையும் வந்து நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக நான் வாங்கி அதில் நிறையா மணி பிளான் வந்து வீடு சுற்றி வச்சுருப்பேன் ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு மயோன்னிஸ் போத்தலில் இப்போ நான் அதை ஊற்றி வச்சுக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் கணக்கு பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் த்ரீ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் வந்திருக்கு ஓகே முதல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் அப்புறம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் அவ்வளோதான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமே எனக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் நெய்யும் எனக்கு கிடச்சிருக்கு ஓகே ஸோ வேஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி எம்எல் வந்து வேஸ்டேஜ் ஆகியிருக்கு அதாவது பட்ரு வந்து அந்த அழுக்கு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே தங்கினுச்சி ஸோ நார்மலாகவே ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பட்ரு வந்து மார்க்கெட்டில் இருபத்தி நாலு வலியிலேருந்து இருபத்தஞ்சி வெள்ளி விற்கிது நான் வந்து ஒரு பார் வந்து நைன் டாலர் நைன்ட்டி சேன்ஸுக்கு வாங்கினேன் ஸோ முப்பது வெளியிலே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் நெய்யை காய்ச்சி எடுத்துட்டேன் கண்டி செம்மையாக மனமாக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே காசு சேஃபு வீட்டில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு செய்கிற நெய் இருக்க தாளிக்கும் போது அப்படியே எட்டு ஊருக்கு மணக்குது அந்த வாசனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் முடிஞ்சால் நிறையா சேனலில் இருக்குது போய் பாருங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது என்னோடய சேனல் பார்த்து தான் கட்டாயமாக செய்யணும்னு இல்லை நார்மலாக மலேசியன் வீடியோஸில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி இல்லை அதனால தான் நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இது செஞ்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா இது குழந்தைங்களுக்கு அப்படியே வெள்ளை சோறு சுட சுட சோறாக்கி அதில் பிணைஞ்சி ஊட்டணுமோ அவ்வளோ சத்து இதை நம்மளே கூட சாப்பிட்லாம் ஓகே ஸோ இப்போ இதை நான் வந்து செட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அடுத்து உங்களுக்கு ஒரு மூணு நாலு நாள் கழித்து அடுத்த இதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நெய் வந்து சுட சுட இருக்கும்போது கண்டிப்பாக மூடிடாதீங்க இது வந்து கண்டிப்பாக நெய் இருந்தால் ஈ வரும் அதனால் ஒரு பெரிய வக்கல் போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா துப்புரவாக க அது சூட ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைட்டாக மூடி வைக்கணும் இது வந்து நாலு நாளைக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் அந்த அந்த கட் நான் வந்து உப்பு ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல அந்த உப்பு ஏன் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு நெய் நர நேரம்னு கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி எக்ஸாக்ட்லி வந்து ஒரு ஒன்றரை வாரம் ஆச்சு என்னோடய நெய் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் உங்கள்கிட்ட என்னால் காணிக்க முடியல எங்கள் வீட்டில் ரொம்பவே வந்து சாம்பார்னாலே நெய் அப்படியே ஊற்றி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் என்னால் இந்த நெய்யை காப்பாற்ற முடியல எனக்கு வந்து நெய் ரொம்ப காசு போடுற மாதிரி தான் நான் இந்த மாதிரி ஹோம்மேட் நெய் வந்து காய்ச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்